என்னோட ஒய்ஃபுக்கு நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறோம். மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஓகேவா, கண்ணை திறக்கலாமா? 1 2 3. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். என்னடா இவன் கணக்கடையா சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருப்பான், இன்னைக்கு வந்து வீடு மாதிரி ஏதோ ஒரு செட்டப்ல இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சோ இன்னைக்கு வந்து இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஒரு பிளாக் வந்து போட போறோம். ஆமா, இனிமேல் வந்து இந்த வினோ பிளாக் சேனல்ல உங்களுக்கு பிளாகும் வரும், ஷாப் ரிவியூஸும் வந்து நிறைய வரும். சோ பிளாக் அப்படின்னு சொன்னாலயா, ஒரு சூப்பரான பிளாக் தான் இன்னைக்கு பண்ண போறோம். யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி கூட. சோ என்னோட ஃபேமிலியில இருந்து ஒரு மெம்பர் வந்து இப்ப இருக்காங்க, ரொம்ப பெரிய மெம்பர் அவங்க. இவங்க தான், இவங்க நேம் வந்து கவின்யா. இவங்கள வந்து வினோ கவி அப்படின்ற சேனல்ல நீங்க பாத்துக்கலாம். இனிமேல் இந்த சேனல்ல அடிக்கடி வந்து பாப்பீங்க. கவி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, சோ இன்னைக்கு இந்த பிளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போக போகுது. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட ஒய்ஃபுக்கு நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறோம். சோ நார்மலா நம்ம இந்த கிஃப்ட வந்து கொடுக்க முடியாது, அதனால கொஞ்சம் கிஃப்ட் ரேப் பண்றதுக்காக அந்த கிஃப்ட்டுக்கு மேல போடுவாங்கல்ல அந்த கவர், கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் வந்து வாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். கிஃப்ட் வாங்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல பணம் இருக்கணும், கையில சுத்தமா கேஷே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எந்த கிஃப்ட் கடையுமே இல்ல. சோ சேலம்லாம் வந்து இப்போதைக்கு லாக்டவுன்ல தான் இருக்கு, அதனால இங்க எந்த கிஃப்ட் கடையுமே கிடையாது. பாக்கலாம், அலைஞ்சு தெரிஞ்சுதான் அந்த கிஃப்ட் ராப்பர் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கலாம். சோ ஒரு வழியா கேஷ் வந்து எடுத்தாச்சு. 3 ஏடிஎம் பார்த்து கடைசியில இந்த ஏடிஎம்ல தான் கேஷே கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த கிஃப்ட் ராப்பர் வாங்குறதுக்கு கிளம்பலாம். ஒரு வழியா நாங்க கிஃப்ட் ராப் பண்றதுக்கு தேவையான அந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் கவர் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சோ இது வந்து மேல் இருக்க டப்பா தான், இது வந்து கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட் இதுக்குள்ளார வந்து வச்சிருக்கோம் என்னன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட், ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ணது. கொஞ்சம் சின்ன டப்பாவா இருக்கு அப்படின்றதுனால ஒரு பெரிய டப்பாக்குள்ள பேக் பண்ண போறோம். ஸோ வாங்க பேக் பண்ணலாம். ஸோ கிஃப்டை வந்து உள்ள வச்சிடலாம். இது என்ன கிஃப்ட் அப்படின்றத அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாக்ஸை மூடிட்டு, இதுக்கு நான் கிஃப்ட்லாம் பேக் பண்ணதே கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எல்லாத்தோட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த செல்லோ டேப்ல அந்த எண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலயே கொடுமையான விஷயம். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த எண்ட். என்ன தெரிகிறது, அது ஒண்ணுமில்லடா. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்படியே கிஃப்டே பேக் பண்ண தெரியாம பேக் பண்ணுறேன். ஸோ ஒரு வழியா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கிஃப்ட வந்து பேக் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எப்படி பேக் பண்ணிருக்கோம்னு பாருங்க. எச்சா முச்சான்ட்டு இந்த மாதிரி யாருமே கிஃப்ட் பேக் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிஃப்ட வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கிஃப்டை கொடுக்கலாம். அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நீங்களும் பார்க்க போறீங்க. அண்ட் இந்த கிஃப்ட் என்ன அப்படின்றதும் பாருங்க. வாங்க போலாம். சோ வினோ வந்து சாப்பாடு செஞ்சிருக்காங்க. இவங்க தான் வந்து என்னோட வைஃப். நேம் வந்து வினோ. சோ இவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீ ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீ, என்னது? லெமன் சாப்பாடு. கம் ஆன் கம் ஆன். இதுதான் லெமன் ரைஸா? சிரப். சரி, உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் சொல்றேன். கண்ண முடி. என்ன சர்ப்ரைஸ் சொல்றவா? ஒரு வாரம் ஆச்சு.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.